Hamas விவகாரத்தில் ஹெஸ்புல்லா ஆபத்தான விளையாட்டை விளையாடுவதாக கொந்தளிக்கும் இஸ்ரேல். மத்திய கிழக்கு பகுதிக்கு திடீரென போர்க்கப்பல்களை அனுப்பிய சீனா. மீண்டும் வேகம் எடுக்கிறதா காசா மோதல்? இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 16வது நாளாக தொடர்ந்து வரும் நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவளித்து வரும் ஹெஸ்புல்லா பயங்கரவாத குழுவுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது இஸ்ரேல் அரசு. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, ஹெஸ்புல்லா அமைப்பு லெபனானையும் போருக்கு இழுத்து வரும் ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறது. ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வருமானால் லெபனானுக்கு இழப்புகள் தான் மிஞ்சும். எஞ்சியிருக்கும் லெபனானின் வளம் மற்றும் இறையாண்மை ஆகியவற்றை காசாவில் உள்ள பயங்கரவாதிகளுக்காக இழக்க வேண்டுமா என்பதை அந்நாடு யோசித்து பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்நிலையில் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்கள் போர்க்கப்பலை மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருந்த நிலையில் தற்போது சீனா தனது 6 போர்க்கப்பல்களை குவைத்துக்கு அனுப்பி குவைத் மற்றும் ஓமன் நாட்டின் கடற்படையுடன் இணைந்து போர் பயிற்சியை மேற்கொண்டது. இஸ்ரேலுக்கு எதிராக வெளிப்படையான கருத்துக்களை இதுவரை சீனா தெரிவிக்காவிட்டாலும் ரஷ்யாவை போல அரபு நாடுகளுக்கான ஆதரவை வெளிப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகவே சீனாவின் இந்த நகர்வு பார்க்கப்படுகிறது.